ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி இதில் போட்டுக்கணும். சேம் ரேஷியோவில் ஒரு கப் அளவுக்கு நாலு பருப்பும் சேர்த்து ஒரு கப் போட்டு இதோடு ஆட் பண்ணிக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு நாலும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இது கூடவே இந்த காரத்துக்காக ஒரு நாலு மிளகாயும் சேர்த்து ஊற வைக்கிறேன். மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் மிளகாய், கட்டி பெருங்காயம், நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நான் ரெண்டு தடவையாக போட்டு இதை அரைச்சி கொண்டு வரேன். இந்த மாதிரி நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருகப்பில் போட்டுக்கிறேன். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் ஆட் பண்ணிக்க வேண்டிதான். இந்த மிக்சியை வந்து நல்லா அலம்பி அந்த ஜலத்தையும் அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கெட்டியார வரைக்கும் கலரணும். சிம்மில் வச்சே கலரும். ரொம்பையும் வாட்டர் ஆட் பண்ணிட வேண்டாம். ரெண்டாவது, தாளிக்கிறதுக்கு பருப்பெல்லாம் தேவையில்லைன்னா ஆல்ரெடி பருப்பெல்லாம் தான் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் கடுகும் கருகப்பிள்ளையும் தாளிச்சுருந்தால் போகும். சிம்மில் வச்சுட்டு இதை கலரி கெட்டியார வரைக்கும் கலரலாம். புளியோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கறது நல்லது. கெட்டியாக எடுத்து இப்போ கொஞ்சம் தேங்காவை போட்டு கலரிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவு கெட்டியானால் போகும். நீங்கள் நிறையா வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும் கெட்டியாகிறதுக்கு. மழை எப்படி இடி சவுண்டு கேட்குறதா? எங்கள் ஊர்லலாம் ரெண்டு நாளாக ஹெவி ரெயின். நல்லவா ஜாஸ்தி ஆகிட்டான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆற வச்சு குடிச்சிக்க வேண்டிதான். அவ்வளோதான், ஆற எடுத்து மேல் நமக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த அளவுக்கு குடிச்சுக்கலாம். மழை ஜோவும் கொட்டின்னு இருக்கு. எல்லாத்தையும் பிடிச்சிருந்தாச்சு. அடுப்பில் நல்லா இதெல்லாம் தளச்சுருக்கு. நம்ம இதை எடுத்து இதில் வச்சுக்க வேண்டிதான். தளைச்சதுக்கப்புறமா வேணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதை நல்லா ஜலம் தளைச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான அடைக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. ஃபார் அ சேஞ்ச், அடையாக பண்ணுறது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பண்ணி சாப்பிட்டா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரெண்டாவது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா ஜீரணமாகிறது சீக்கிரம் ஆகும். நைட் பண்ணுறதை விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யம்மி அந்த டேஸ்டி டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க.
டேஸ்ட் வந்து எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு இது ஹோட்டலில் கூட கிடைக்காது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா, பிடி கொழக்கட்டை மாதிரியும் இருக்குது, பருப்பு உருளை சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அடையினுடைய டேஸ்ட்டும் லைட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை இதுதான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நம்ம அம்மா ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.